கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஜபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை அபரிவிதமாக பாதுகாத்தார், பராமரித்தார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இந்த நாளிலே சகோதரி பிரியா பிரியகுமார் அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு அறுவை சிகிச்சையை முடித்து இன்னும் கொஞ்ச நேரத்திலே அவர்கள் இல்லத்துக்கு வருவதற்கு கிருபை செய்ய போகிறார். எனவே அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபித்த உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் கொடுத்த நர்மையான மாலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் செயல்படுகிற ஆண்டவராக நீர் இருக்கிறீர். எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை பராமரிக்கிறீர். எங்களுடைய அனுதின தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்கிறீர். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது சுவாமி, அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் உம்முடைய பெரிதான கிருபையினாலே நீர் பதிலை தருகிறீர். ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷ வசனம் ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யவும், அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீர் தரும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் திருச்சபையினுடைய குடும்பங்களையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஐயா லாரன்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயாவை நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறீர், சுகவீனங்களை அறிந்திருக்கிறீர். இப்போதும் அவருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் தாமே அவர்களுக்கு நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய எண்ணங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும், யோசிக்கிற காரியங்களை ஆண்டவரே, அவருடைய நினைவுகளை நீ உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்குள் இன்னும் அதிகமாக வளரவும், குறிப்பாக கொடுக்கப்பட்ட நான்கு ஐக்கியத்தின் பொறுப்பை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு ஆவியானவர் தாமே நீர் அவருக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத சூழ்நிலை அறிந்திருக்கிறீர். கர்த்தர் தாமே நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறோம், சித்தத்தின்படி சுவாமி ஐயாவுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை நீ உருவாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி ஐசர் லாரன்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் அவளுக்கு ஏற்பட்ட எல்லா சுகவீனத்திலும் பலவீனத்திலும் கர்த்தர் நீர் அவளோடு இருந்து அவர்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான சுகத்திற்காக பலத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்மணியை போல நீர் பாதுகாக்கிறீர். இப்பொழுதும் அடிக்கடி ஏற்படுகிற இந்த பலவீனங்களை கர்த்தர் மாற்றி பரிபூர்ண சுகத்தை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே அவளை ஆசீர்வதிங்க, அவளை பலப்படுத்துங்க. கொடுத்த பெண்கள் ஐக்கியத்தின் பொறுப்புக்காகவும் அதை அவர்கள் சிறப்பாக செய்வதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் அவர்களை பலப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். அருமை மகன் நவீன்காக, அவனுடைய படிப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய உறவின் முறையிலே சுவாமி அநேகருக்கு கிடைக்காத இந்த வாய்ப்பினை மகனுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இது எவ்வளவு பெரிய படிப்பு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த போஸ்ட் டாக் பண்ணுவதற்கு மகனுக்கு நீர் கிருபை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எளிமையான எங்களை சுவாமி நீர் உன்னதங்களில் உட்கார வைக்கிறீர். அப்படியாக மகனுக்கு நீர் கொடுத்த இந்த வாய்ப்பை மகன் சரியாக பயன்படுத்தவும், இந்த போஸ்ட் ஆகை முடித்து ஆண்டவரே அவன் வெற்றிகரமாக முடிக்கவும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பினை மகனுக்கு நீர் தரும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தன்மையான நேரங்களிலே மகன் இன்னும் அதிகமாக உண்மை அறிந்து கொள்வதற்கு மகனுக்கு வேண்டிய கிருபலை தாரும், பலவீனங்களை மாற்றும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் மகன் வில்லியம்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வில்லியமை ஆசீர்வதிங்க. கொடுத்த ரட்சிப்பின் அனுபவத்துல இன்னும் அதிகமாக வளர நீ உதவி செய்யும் சுவாமி. த ஸ்பிரிட் ஆஃப் வாலண்டியர்ஸை நீ தாரும். திருச்சபையிலே மகன் செய்த எல்லா பணிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவனுக்கு கொடுத்த எல்லா விதமான திறமைகளுக்காக, தாளந்துகளுக்காக, அதை திருச்சபைக்காக அவன் பயன்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். மகனை தொடர்ந்து பலப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும், பலவீனங்களை மாற்றும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். அடிக்கடி ஏற்படுகிற இந்த தலைவலிலிருந்து விடுதலை தாரும். அவன் செய்கிற வேலையிலே உயர்வை தாரும். வேண்டிய வருமானத்தை மகனுக்கு நீ தாரும். போகும்பொழுது வரும்போது கர்த்தர் மகனை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இன்னும் அதிகமாக உடைய ஊழியங்களிலே தன்னுடைய பங்கை சிறப்பாய் செய்வதற்கு மகனுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து வழிநடத்தும். மகள் இவாஞ்சலினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சுகவீனங்களை அறிந்திருக்கிறீர். இப்பொழுதும் அவளுக்கு இருக்கிற இந்த பலவீனங்களை அறிந்திருக்கிறீர். இந்த நாளிலே மருத்துவரை பார்ப்பதற்கு நீர் கிருபைகளை தந்திருக்கிறீர். மகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அவளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். தேவநீர் உம்மோடு இன்னும் நெருங்கி சேர்கிற அனுபவத்தை நீர் தாரும். மகள் செய்கிற பணிகளுக்காக இப்பொழுதும் அங்க இருக்கிற எல்லா விதமான சிக்கலான சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் மாற்றி சுவாமி
தன்னுடைய பணியை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளுக்கு கொடுத்த ரட்சிப்பின் அனுபவத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்கவும், கர்த்தரை தேடவும், உம்முடைய ஆலயத்தை இன்னும் அதிகமாக நாடவும், ஊழியங்களிலே இந்த பிள்ளைகள் பங்கு பெறவும் அவளுக்கு வேண்டிய கிருபைகளை தார். இந்த குடும்பத்துடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களோடு உம்முடைய கிருபை இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, நீர் தாமே அவர்களோடு இரும், அவளை வழி நடத்தும். அது மாத்திரமல்ல சுவாமி, நாங்கள் லில்லி அம்மாக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்மாவை ஆசீர்வதிங்க. இந்த வயதான காலத்திலும் தேவரீர் அவர்கள் உமக்காக உழைக்கிற உழைப்பையும் உண்மையில் வைத்த விசுவாச வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அம்மாவை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். குறிப்பாக இந்த தொற்று காலங்களிலே எந்த விதமான தொற்றுகளும் அம்மாவை அண்டாமல் நீர் பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைக்காக ஜெபிக்கிற ஒரு தாயாராக, திருச்சபையின் மேலே ஒரு அக்கறை உள்ள ஒரு தாயாராக நீ அவர்களை வைத்திருக்கிறீர். தொடர்ந்து அம்மாவை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த இரண்டு குடும்பங்களும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொண்டு பயன்படுத்தும். வருகிற வருடத்தில் சுவாமி இந்த கோவிட்கான வேக்சின் கண்டுபிடிக்கவும் என்று எதிர்பார்க்கிறோம் சுவாமி. எனவே நல்ல வேக்சினை சீக்கிரத்தில் அவர்கள் கண்டுபிடிக்கவும், இதன் மூலமாக சுவாமி இந்த கொரோனா தொற்றில் இருக்கிற பயத்தை எடுத்து போடும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய எங்களுடைய இயல்பான நிலைக்கு நீர் எங்களை மறுபடியுமாக நீர் கொண்டு வந்து சேரும் சுவாமி. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய பகுதியிலே இருக்கிற சிறப்பான பிள்ளைகளையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அருமை மகன் எபிக்காக நான் ஜெபிக்கிறேன். மகனை மட்டுமாக நீ வழிநடத்தி வருகிறீர். தொடர்ந்து அவனை வழிநடத்தும், அவனுடைய பலவீனங்களே மாற்றும். ஈஷாக்காக நான் ஜெபிக்கிறேன். அவனுக்கு கொடுத்த எல்லா விதமான ஞான நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு சிறப்பான அறிவை மகனுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். தொடர்ந்து மகனை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், அவனை பலப்படுத்தும். மகன் மோசஸ்காக அவனுக்கு அடிக்கடி ஏற்படுகிற சுகவீனத்தை கர்த்த நீர் மாற்றும், நல்ல சுகத்தையும் பலத்தினை தாரும். மகள் திரிஷாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகளை நீர் ஆசீர்வதிங்க, நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். சோர நந்தகுமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகனையும் நீர் ஆசீர்வதிங்க, வழிநடத்தும். மகன் நித்தீஷ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே மகன் அப்பாஸ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் நீர் பாதுகாத்துக் கொள்கிற, அப்பா செய்கிற வேலையிலே உம்முடைய கிருபை மகனோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் எங்களுக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், எங்களுடைய உறவின் முறையில் வருகிற பிள்ளைகள், இப்படிப்பட்ட சிறப்பான பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்களுக்கு சுவாமி கர்த்தர் தாமே நீர் வேண்டிய கிருபைகளை தாரும். எந்த விதமான தொற்றுக்களும் அவர்களை அண்டாமல் கர்த்தர் நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய உறவின் முறையிலே இருக்கிற மூத்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பர்னாட் அம்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ருக்மணி அம்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சஞ்சீவி ஐயாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஞான பிரகாசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கை சீக்கிரத்தில் அவருக்கு கூடுவதற்கு அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். துரைராஜ் ஐயாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பழனி ஐயாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவர்கள் அனைவரும் ஆண்டவராகிய உம்மை அவர்கள் தங்கள் வாழ்வின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் தாமே அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். ஆண்டவரே நேற்று நாங்கள் ஆண்டவரே இந்த மகளுடைய திருமணத்துக்காக நாங்கள் ஜெபித்தோம். இந்த நாளிலே அந்த மகளுடைய திருமணத்தை கர்த்தர் நீ சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறீர். உம்முடைய ஆலயத்திலே அதை நடத்துவதற்கு நீ கிருபைகளை பாராட்டியிருக்கிறீர். திருமணத்தில் இணைக்கப்பட்ட அந்த மகளையும் அவருடைய கணவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஒரு முன் உதாரணமான வாழ்க்கையாக இருக்க உதவி செய்யும். திருமணத்தின் சகல ஆசீர்வாதங்களினாலும் நீர் அவர்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி பிரியாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நேற்று நாங்கள் திருச்சபையாய் மகளுக்காக நாங்கள் ஜெபித்தோம். இப்பொழுதும் சுவாமி மகளுடைய பலவீனங்களை மாற்றி ஒரு நல்ல முறையிலே சுவாமி இந்த சிகிச்சையை முடிப்பதற்கு நீ கிருபைகளை தந்தீர். அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரங்களிலே மகளுக்கும் கிருபைகளோடு கிருபையோடு நீர் பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். சீக்கிரத்தில் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பவும், தன்னுடைய பணிகளை மகள் தொடரவும் அவளுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். உடைய கணவருக்காக, ரெண்டு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். நீர் கொடுத்து வருகிற மழைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனவரே இந்த மழையினாலே எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் சுவாமி நீர் நிலைகள் நிரம்பவும், இதனாலே எங்களுடைய தண்ணீர் பஞ்சங்கள் குறையவும் உதவி செய்தாலும். விசேஷமாக நாங்கள் பீகார் மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அநீதி நடக்கிற இடங்களிலே நீதியை நிலைநாட்டுகிற ஆண்டவர் நீர். நாங்கள் பல விஷயங்களை கேள்விப்படுகிறோம் சுவாமி. ஆண்டவரே நீதியை நிலைநாட்டுகிற ஆண்டவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறீர் சுவாமி.
சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் சீர்குலைக்கிற சக்திகளை கர்த்தர் தாமே கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட சக்திகளை அடக்குவதற்கும் அப்படிப்பட்டவர்களே சுவாமி ஆண்டவரே சரியான பாதையிலே வழிநடத்துவதற்கும் நீர் வல்லவராயிருக்கிறீர். எங்கள் தேசத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே நீர் தாமே எங்களுக்கு ஒரு சமாதானத்தை தாரும். ஆண்டவரே நீர் யாரை கொண்டு வர சித்தமா இருக்கிறீரோ அவர்களை நீர் கொண்டு வந்த ஒரு நல்ல ஆட்சியை சுவாமி அங்க இருக்கிற மக்களுக்கு கிடைப்பதற்கு நீர் வேண்டிய கிருபைகளை தந்து பயன்படுத்தும். இந்த நாளிலே நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜப குறிப்புகளையும் உம்முடைய கரங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். சகல விதமான கிருபையினாலே வழிநடத்தும் வருகிற வாரத்திலே நடைபெற போகிற ஓய்வு நாள் பள்ளியுடைய ஆராதனைக்காகவும் மகள் ஷேலியுடைய பிறந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளையும் கர்த்த நீர் ஆசீர்வதிங்க. சகல விதமான நன்மை நாள் கிருபினாலும் பயன்படுத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.